இல்லை இப்படி தான் பேசுகிறப்போ இல்லைங்களா? ஆமாம் இப்படி தான் பேசுகிறப்போ. ஓகே ஓகே. சிலது சார்ஜஸோடு வரும், சிலது சார்ஜஸ் இல்லாமல் பாக்ஸ் மட்டும் வரும். இப்போ அவங்க எக்ஸ்சேஞ்ச் போடுறது, இப்போ வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்க, புது ஃபோன் வாங்கும்போது பழசு போடுறாங்களா, அந்த பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பீஸ் வந்து நாங்கள் அமேசான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லாஸ். இந்த வீடியோவில் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க, கோயம்புத்தூரில் மொபைல் ஹோல்சேல் அந்த ஷாப்புக்கிட்ட வந்துருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்சேல். அது போக பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணும், இப்போ வந்து ஒரு மொபைலை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட தக்க ஒரு ஐடியா கொடுத்து, அது போக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிஸ்னஸை கொண்டு போகலாம், இந்த மொபைல் சர்வீஸ் அது போக மொபைல் சேல்ஸ் இதை பற்றிலாம் இவங்கெல்லாம் நிறைய வந்து நாலேஜ் கேதர் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஹோல்சேல் மொபைல்ஸை வந்து ரீட்டெயிலாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ட்ரஸ்டடான ப்ரைஸில். ஓகேங்களா? கம்மியாகவும் இருக்கும் பட்டு குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இவங்ககிட்ட குவாலிட்டி இருக்குது, என்னென்ன மொபைல்ஸ் வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்க ஷாப் இருக்குது, எத்தனை மொபைல்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, இவங்க பேக் டு பேக் வந்து இவங்ககிட்ட ஸ்டாக் கொடுக்க முடியுமா, இதெல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும்போது ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பேக் சொல்லிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு செகண்ட்ஸ் மொபைலோட கடல்னு கூட சொல்லலாம். நிறைய ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஷோ பண்ணி வச்சுருக்காங்க, அது போக லாட்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோ நம்ம ஷாப்புக்கு வர லொக்கேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஷாப் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. கோயம்புத்தூரில் காந்திபுரம் ஏரியா, நைன்த் ரோடு, நைன்த் ஸ்ட்ரீட்டு. ஓகே. இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போது இந்த நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கம் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ ரேட்டில் எப்படி ரீசனபுளாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் 19 சிச்சுவேஷன் வந்துட்டுனால ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக்கில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு 3,000 to 4,000 வரையும் அபோவ் ரொம்ப ஹைக்கில் இருந்துச்சு. இப்போது அந்த ப்ரைஸ் எல்லாம் கட் ஆகி மறுபடியும் பழைய ரேட்டுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் ஒப்பனை சொன்னால் மற்ற கடை கூட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே ரேட் கம்மியாக எங்களோட கொடுக்கும், ரேட் கம்மியாக கொடுக்கும், ரேட் கம்மியாக அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வச்சுருக்கிறதாட்டும் சரி, ரேக்கில் வச்சுருக்கிறதாட்டும் சரி, அஃப்ராஷ் மட்டும் எவ்வளோ மொபைல் இருக்கும் உங்களுக்கு வந்து? 1,500 to 2,000 மொபைல்ஸ் இருக்கும் எங்ககிட்ட. இப்போ நம்ம வீடியோ பண்ணக்குள்ள 1,500 இங்கே இருக்கிற மொபைல்ஸ் மட்டுமே எங்ககிட்ட இருக்கிற மொத்த ஸ்டாக் கிடையாது, இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், எல்லாமே இருக்குது, ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா? எதுக்காக நான் இதை ரைஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேக் டு பேக் கால் அடித்தாலும் இவங்களால் கொடுக்க முடிகிற சுச்சுவேஷனில் இருக்கணும். ஓகேங்களா? எத்தனை மொபைல் என்ன கேட்டாலுமே. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ எல்லாமே மொபைல்ஸ்லாம் இருக்குது, ரைட். ஓகே. இப்போது என்னென்ன மொபைல்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது? இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட்டாக எல்லா மாடல்ஸுமே வந்து கவர் ஆயிரும். ஓகே. சில பல மாடல்ஸ் மட்டும் எக்ஸப்ஷன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. எந்த மாதிரி மாடல்ஸ்லாம் சில மாடல்ஸ் இந்தியாவிலே கிடைக்காது, அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் கேட்பாங்க இந்த மாடல் இருக்கு அந்த மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாடல் இந்தியன் மார்க்கெட்டுக்கே அவங்க லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் சில பேர் கேட்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் எல்லா மாடல்ஸுமே எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். இருக்கும். இப்போ நம்ம உங்கள்கிட்ட வாங்கி கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைங்களா? தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே. ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கும்போது ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், நீங்கள் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் ஏர்னும் பண்ணலாம். ஓ, அதில் ஏர்னும் பண்ணலாம். ஆமாம், தாராளமாக. ஸோ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட எத்தனை கடைக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன ஊர்லேருந்துலாம் வந்துட்டு இருக்காங்க, தூரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழக்கரை, கன்னியாகுமரி, ஓ திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, அங்கேருந்துலாம் வந்து எடுக்கிறாங்களா? ஆமாம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒன்ஸ் விசிட் பண்ணாலே நீங்கள் போதும். இப்போ எங்கள் ஷாப்புக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு தடவை எங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணிங்கனாலே போதும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அட்ரஸுக்கு நாங்களே கொரியரே பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு, நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு. கொரியர் அவைலபிள் இருக்குது. ஆமாம். ப்ளஸ் இது ஹோல்சேலுக்கு மட்டும் தான் போதுமோ இல்லை ரீட்டெயிலுக்கும் போதும்? ரெண்டுக்குமே உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி. ஓ, ரீட்டெயிலும் கொரியர் பண்ணிக்கலாம். ஆமாம். சூப்பர் ப்ரோ. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாங்களா? தாராளமாக ப்ரோ. இப்போது என்ன ரேஞ்சிலேருந்து நம்மள்ட்ட மொபைல் ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேலில் ப்ரைஸில்? ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2,400 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன மொபைலுங்க?
2400 பார்த்தீங்கன்னா லெனோவோ மாடல்ஸ் இருக்குது, சாம்சங்கில் மாடல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பேசிக் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு 2400 அவைலபிலிட்டி இருக்குது. எல்லாமே 4G மாடல்ஸ் தான். நம்ம ஷாப்பில் அதிகபட்ச ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய மொபைல் என்ன மொபைல் அதிகபட்ச ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒன் ப்ளஸ் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னும் சீப்பாகவே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஒன் ப்ளஸ் ரேட் வரைக்கும் வருது. ஒன் ப்ளஸ் 6 பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மூவிங்கில் இருக்குது. அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000-15,000 இந்த மாதிரி தான். 8GB ரேம் வேரியன்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000-16,000 அந்த மாதிரி தான் ரேட் வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் ரீட்டெயிலையோ இல்லை இந்த மாதிரி வெளியே கடைகளில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதோட மார்க்கெட் வேல்யூ இருக்கு. நம்மள்கிட்ட வந்து உங்களுக்கு 15,000-16,000 அதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிரேட் வச்சிருப்பாங்க. ஏ கிரேட், பி கிரேட் அப்படின்ற மாதிரி கிரேட் வச்சிருப்பாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது. அதனால் நீ எடுக்கிற மொபைல்ஸுக்கு எந்த இஷ்யூ வந்தாலுமே நம்ம கம்மி ரேட்லேயே வந்து இப்போ கடைக்காரங்க வந்து எடுப்பாங்க இல்லையா, கடற்கரங்க எடுக்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து எடுத்துப்பாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த சின்ன சின்ன இஷ்யூ தான் அவங்க வெளியே சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாகும். அதையும் வந்து அவங்க கடையில் அவங்க கணக்கில் வச்சு விற்கும்போது அவங்க விற்கிற ரேட்டும் ஜாஸ்தியாகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் வந்து ரேட் ஜாஸ்தியாகும். நம்மளோட சொந்த ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது, தெரிஞ்சவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த ரேட்டும் கம்மியாகும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே லாபம் சம்பாதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன மொபைல்னு பார்த்தலாங்களா? பார்த்தலாம். ஓகே நம்மள்ட்ட ஸ்டார்ட், நான் உங்களுக்கு 2400 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம். 2400 லெனோவோ மாடல்ஸ் இருக்குது, லெனோவோ A6000 அப்படின்ற மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாமே லெனோவோ A6000 மாடல்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சாம்சங்கில் சொன்ன மாடல் சாம்சங் J2. சாம்சங் J2 இது வந்து உங்களுக்கு 2400-2600 ப்ரைஸ் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டோட இதை பொறுத்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து எம்ஐயில் நிறைய பேர் கேட்பாங்க, எம்ஐயில் இருக்கிற மாடல் MI4i. MI4i என்ன ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ 3000 வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற வேரியண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் மாறும். 2GB ரேம் வேரியன்ட் இருக்குது, 3GB ரேம் வேரியன்ட் இருக்குது, அதை வேரியண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ. நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் ஹை ஹேண்ட் மாடல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா MI A1 இருக்குது. A1 ஆமாம். இதனுடைய ப்ரைஸுங்க? MI A1 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வரும். 6000 பிலோ வரும் உங்களுக்கு. சூப்பர். 4GB. நெக்ஸ்ட் இது MI A2. இதோட வேரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4GB ரேமு, 6GB ரேமு இந்த மாதிரி வேரியன்ஸ் தான் வரும். ஒரு 128GB ஸ்டோரேஜ் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, பிராண்டில் நெக்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து MI-ல இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவான மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். MI 3S இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கும். MI Note 7 Pro. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 9000-10,000 கூட இதெல்லாம் மார்க்கெட் ரேட் இருக்குது இன்னுமே உங்களுக்கு. ஓ, நோட் 7 ப்ரோ. இதுக்கப்புறம் ரெண்டு மாடல் வந்தாலுமே இன்னும் மார்க்கெட் இருக்குது, நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு 10,000 கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம். சேல் பண்ணலாம், சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ரேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ப்ரோ, அடுத்து ரியல்மி பிராண்ட்ஸ், ரியல்மி 2 ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும். ரியல்மி 2 ப்ரோ மொபைல்ஸ் எல்லாம் இன்னும் தெளிவாகவே இருக்கும் உங்களுக்கு. இதனுடைய ப்ரைஸுங்க? ரியல்மி 2 ப்ரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6800-7000 இந்த மாதிரி வரும். அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம். ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு விற்கலாம் வெளியே? வெளிக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ 8000-8500 வரையும் உங்களுக்கு மார்க்கெட் ரேட். ஓ, ஸோ இப்போ நீங்கள் இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக ஹோல்சேலில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட்ஸ் மொபைல் வந்து புதுசு ஒரு 16000 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 60% கம்மியாக இருக்கும். ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த புது ப்ரைஸ் வந்து 60% கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுலேருந்து எடுத்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஹோல்சேல் நான் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ண வெளியே, அப்போது என்னுடைய குறைஞ்சபட்ச பட்ஜெட்டாக நான் எவ்வளோ சூஸ் பண்ணணும்? இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 10 பீசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ, ஹோல்சேலில்? ஆமாம். இந்த 10 பீசஸ்ன்றது நீங்கள் என்ன மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு மாறும். இப்போ நீங்கள் 10 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டின மாடல்ஸில் 10 பீஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு ரேட் மாறும். ஓகே, இதுவே நீங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்ஸ் நான் உங்களுக்கு 2400 சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அது 10 பீஸ் ரேட் மாறும். இப்போ 2400 மொபைல்ஸ் வந்து நீங்கள் 10 பீஸ் எடுக்க 24000 வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் எடுக்கிறது மினிமம் 10 பீஸ் நாங்கள் வந்து மினிமம் நான் வந்து J2 ஒரு 2400 கிடைக்குன்னு அதே 10 பீஸ் எடுக்கலாம். 10 பீஸ் எடுக்கும். மோட்டோ, இது நம்ம மோட்டோ வச்சுருக்கீங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G5 ப்ளஸ். ஓகே, 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ், 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகே, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 6000, எல்லாமே மேக்ஸிமம் 6000 பிலோ தான் இருக்கும் உங்களுக்கு. அதோட புது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000-14,000-12,000 அந்த மாதிரி இருக்கும். ஓப்போ, ஓப்போ A7 அது பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 64GB ஸ்டோரேஜ், 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் அந்த மாதிரி வேரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கம்பெனியான ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா ஐபேடு,
சாம்சங் டேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 to 6000 இருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ சாலிடாக 5000 உங்களுக்கு நல்ல ரேட்டு, நீங்கள் தாராளமாக எடுத்து ரீசேல் தாராளமாக பண்ணலாம். ரீசேல் பண்ணும்போது என்ன ரேஞ்சுக்கு வெளியே போகுது? உங்களுக்கு வந்து மாடலை பொறுத்து வந்து ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு 5000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 6000 to 6500 அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வச்சு சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் டேப்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் அல்லாமல் மற்ற டேப்ஸ் இருக்குல்ல, லெனோவோ, டேட்டா விண்டு இந்த மாதிரியான மாடல்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் பார்த்து டேட்டா விண்டுன்ற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2300 to 2000 எங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. மொபைல்ஸ் எல்லாம் மற்ற மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க நல்ல நல்ல மாடல்ஸ், ஓப்போ, ரியல்மி, நோக்கியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4GB ரேம் வேரியன்ஸ் தான். நம்ம 3GB ரேம் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, 4GB தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்ஸ் தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்களா. ஸோ இது என்ன ஜி பாக்ஸாக வச்சுருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் டு பேக். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்கல்ல, அந்த பீஸ் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதைத்தான் சீல்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து கியூசி பண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிவிட்டோம். உங்களுக்கு லாட்டாக வேணும், எங்களுக்கு பேக் டு பேக்காக வேணும், அமேசான் ரேட்லேருந்து என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதில் சின்ன ஒரு பர்சன்ட் வச்சு உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம். நீங்கள் வேணாலும் லாட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்களே செக் பண்ணி. ஜஸ்ட் எனி ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சர்வீஸ் ப்ராப்ளம் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கு கம்பல் பண்ணும்போது உங்களுக்கு 800 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு பேக் டு பேக் எடுக்கும்போது ஏசி டிசி எல்லாமே உங்களுக்கு அவங்களே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருக்குது, பெருசு எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ரிங்கர், மைக்கு, சிசி, பேட்டர்ன் லாக்கு, எம்ஐ அக்கௌண்ட் இந்த மாதிரி இதுதான் வரும். பெருசாக ப்ராப்ளம்ல டெட் பீஸ் இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு பார்சல் வரும்போது ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஓப்பன் ப்ரோக்கன் ஆகி வரலாம். அது வந்து நீங்கள் வந்து டச்சு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிங்கனாலும் போதும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது உள்ள என்ன பார்க்கலாங்களா உங்களுக்கு? இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்கு மேலே அப்படியே இது ஓப்பன் பண்ணி காமிக்கணும். அப்படிங்களா? இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலர் கிட்டோடையே வரும். உங்களுக்கு எல்லாமே கிட்டோடையே வரும். சார்ஜர்ஸும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது ஓப்பன் பண்ணி அது வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம், வாங்குறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செக்கிங் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பீஸ் தேவைப்படும் போது அதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் செக் பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லா மாடலும் இருக்குங்க, ஹானர், லெனோவோ, தத்தி ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எடுக்கிறவங்களுக்கு நம்ம செக்கிங் வாரண்டி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அது அவங்களுக்கு சேர்ந்து தான். ஓகே, ரேட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ரேட்டு. ஓகே, அதனால வந்து உங்களுக்கு கியூசி எடுக்கும்போது உங்களுக்கு செக்கிங் வாரண்டி 3 days கொடுப்போம். ஃபுல் செக்கிங் உங்களுக்கு டச்சு டிஸ்பிளே, கேமரா, பேட்டர்ன் லாக், எம்ஐ அக்கௌண்ட், சிசி, மைக் எல்லாமே தரவாக செக் பண்ணி நெட்ஒர்க் முதல்ல கொண்டு செக் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே டெலிவரி கொடுக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூசியில் வந்து உங்களுக்கு 3 days செக்கிங் வாரண்டி கொடுப்போம். இதில் செக்கிங் வாரண்டியெலாம் எதுவுமே கிடையாது. பேக் டு பேக் எங்களுக்கு என்ன வருதோ அது அப்படியே வந்து ஒரு 4% இன்கம் வச்சு அப்படியே நாங்கள் கைமாற்றிடுவோம். அது சில பேர் நீங்கள் 500 வேணும், 1000 வேணும் கேட்டாலும் கூட கொடுக்கறதுக்கு அவைலபிள் ரெடியாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, பிரிக்கிறீங்களா? இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இதில் வந்து பீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், உடஞ்சி வருமா உடையாமல் வருமா வந்தாங்க. ஆனால் இதில் பீஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். எல்லா பீஸும் தெளிவாகவே இருக்கும் உங்களுக்குலாம். இப்படி தான் பீஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், இப்படி தான் பீஸ் இருக்கும். ஓகே ஓகே, சிலது சார்ஜஸோடு வரும், சிலது சார்ஜஸ் இல்லாமல் பாக்ஸ் மட்டும் வரும். இப்போ அவங்க எக்ஸ்சேஞ்ச் போடுறது, இப்போ வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்க, புது ஃபோன் வாங்கும்போது பழசு போடுறாங்களா, அந்த பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பீஸ் வந்து நாங்கள் அமேசான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஹோல்சேல் பற்றியும் பார்த்தாச்சு, ரீட்டைல் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ ஹோல்சேல் பொறுத்தளவுக்கு மொபைல் மட்டும்தான் வருமா இல்லை வந்து சார்ஜர் அந்த மாதிரி ஏதாவது கூட வருமா? ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கும்போது பேக் டு பேக் பார்த்தீங்க இல்லையா, பேக் டு பேக்கில் கிட்டோட வரும்போது சம்டைம்ஸ் சார்ஜர் இருக்க சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபுல் செக்டு பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இருக்காது, நீங்கள் மொபைல்ஸ் மட்டும் தான் எடுக்கிற. மொபைல்ஸ் மட்டும் தான். இப்போ ரீட்டைல் எடுக்கும்போது, ரீட்டைல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எங்கள்கிட்ட தெளிவாக இருக்கும். எங்களுக்கு கிட்டோட வந்துச்சுன்னா கிட்டோட நாங்கள் கொடுத்துருவோம், எங்களுக்கு மொபைல் மட்டும் வந்துச்சுன்னா நாங்கள் மொபைல் அது கூட சேர்ந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைலுக்குமே டெம்பர்டு கிளாஸ் நாங்கள் ஃப்ரீயாக ஒட்டி கொடுத்துருவோம். பவுச்சர்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. உங்களுக்கு மேலே தான் அக்சசரிஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் நிறையா இருக்குது. ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு உண்டான அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தாராளமாக உங்களுக்கு வாங்கி கொடுக்க தயாராக இருக்கும். சூப்பர். இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்னாலும் நம்ம கடையில் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாலும் வாங்கிக்கலாம், எங்கேயும் அலைய தேவையில்லை, எல்லா விதமான பிராண்டும் இருக்குது இல்லைங்களா? ஸோ சூப்பர், உங்கள் நம்பர் நான் கீழே கொடுத்துட்றேன். ஆனால் ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், 1000 ரூபாய்க்கு ஐஃபோன் கிடைக்குமா?
1000 ரூபாய்க்கு ஐஃபோன் வந்து சத்தியமாக கிடைக்காது. ஐஃபோனோட போர்டு கூட உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பே கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய ஆட்ஸ் வந்து யூடியூப்ல அதுதான் என்ன காரணம்னா, எனக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு ஐஃபோன் கிடைக்கணும் ரீட்டைல் கடையிலேயே தேடிட்டேன், ஹோல்சேல்லையாவது கிடைக்குமான்னு அதையும் தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா வந்து உங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அது எதுவும் உண்மை கிடையாது. நீங்கள் நல்ல பொருள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பணத்தை சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் எப்படி ஒரு தொழில் செஞ்சு அதுக்கு வருமானம் ஏற்றி உங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும். அந்த கண்ணத்தோட நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்குண்டான ரேட்டு தான் நம்ம, அதனால தான் எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் கன்சியூமருக்கு அப்படின்றத நம்ம அந்த அளவுக்கு உதவிகரமாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர்வா. கண்டிப்பாக காய்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் வேணாலும் சரி ரீட்டைல் வேணாலும் சரி இந்த கடை ரொம்ப ட்ரஸ்டடாக அமைஞ்சிருக்கும். பட் உங்கள் நம்பர்லாம் கீழே கொடுத்துட்றேன், காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீட்டைல்னாலும் சரி ஹோல்சேல்னாலும் சரி எங்கன்னா நம்ம கொரியர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரீட்டைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியராக இருந்தாலும் நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே தாராளம் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு கொரியராக இருந்தாலும் நாங்கள் தாராளம் பண்ணிடுவோம். கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மொபைலோட இது இல்லாமல் கொரியர் சார்ஜ் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய மாடல்ஸுக்கு வித் பில்லோட வந்துடும். எங்கள் ஷாப்போட பில்லு 3 மந்த்ஸ் வாரண்டியோட நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே ஃப்ரீ எதுவும் பண்ணுறீங்களா? புரியல, ரீட்டைலாக எடுத்தால் ஃப்ரீயாக தான் பண்ணுறீங்களா? ஆ, உங்களுக்கு வந்து ரீட்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறதே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெம்பர் கிளாஸ் பவுச் இதுக்கு போனீங்கனாலே சம்டைம்ஸ் 300 வரைக்கும் உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நாங்கள் வந்து அதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. சம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய மொபைல்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக காட்டினோம்னா வீடியோ எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கீழே அவங்களோட நம்பர் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸு, கூகுள் மேப் எல்லாமே கொடுத்துறோம். ஓகேங்களா? ஷாப்பு ஃபஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்ககிட்ட வந்து சஜஷன் கேளுங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சுங்களா, 4 பேருக்கு நம்ம கேட்டால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை.